சொல் வந்தவாசி நான்காம் வகுப்பு படிக்கிறேன். நீர், நெருப்பு, காற்று, நிலம், ஆகாயம் இந்த பஞ்சபூதங்களால் தான் இந்த பிரபஞ்சமே இயங்குகிறது. இந்த பஞ்சபூதங்களில் ஒன்றான நீரை பற்றியே நான் பேச வந்துள்ளேன். தண்ணீரின் மகத்துவம் பற்றியே நான் பேச போகிறேன். இயற்கை படப்பிலேயே நாம் வாழும் பூமியில் முக்கால் பங்கு தண்ணி மட்டுமே உள்ளது. அதனால் தான் புவிக்கு நீர் கோளம் என்று இன்னொரு பெயரும் உண்டு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் உயிர் நாடியாக விளங்குவது தண்ணீர். நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவர் சொன்ன வாக்கில் புதைந்திருக்கும் உண்மை இவ்வுலகில் ஜீவித்த அனைத்து உயிரினங்களும் உணரும். மூன்றாம் உலக போரை உதிக்கலாம் என்ற அளவிற்கு தண்ணீரின் தேவை இவ்வுலகில் ஜீவித்த அனைத்து உயிரினங்களுக்கும் உண்டு. உலகில் மட்டுமில்லை, நம் உடலில் கூட பெரும் நற்றிணையின் வெற்றிப்படிகள் நிரப்பப்பட்டிருக்கிறது. மூளையில் 74%, ரத்தத்தில் 83%, தசைகளில் 75% உள்ளது. ஏன் எலும்பில் கூட 22% தண்ணீர் உள்ளது. தண்ணீர் இல்லை என்றால் இவ்வுலகில் எவ்வுயிரினமும் ஜலிக்காது. பல நோய்களுக்கு தண்ணீர் அருமருந்தாகும். தண்ணீரை காப்பது நமது கடமையாகும். அதனால் தான் ஐநா சபை மார்ச் 22 உலக தண்ணீர் தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என் பாட்டன் தண்ணீரை ஆற்றில் பார்த்தார், என் அப்பா தண்ணீரை கிணற்றில் பார்த்தார், நானோ தண்ணீரை நெகிழி பாட்டலில் பார்க்கிறேன். என் அடுத்த தலைமுறை என்னவா இருக்கும்? என் அடுத்த தலைமுறை என்னவா இருக்கும்? இவ்வளவு நேரம் ரித்திகா சாரங்கியாக பேசினேன். சில நிமிடம் தண்ணீராக பேசுகிறேன். உங்கள் காதுகளை தாருங்கள். எமக்கு பஞ்சபூதங்களில் ஒன்றானவன் நான், பூமியில் முப்பங்கானவன் நான், பஞ்சபூதங்களில் ஒருவனானவன் நான், பூமியில் முப்பங்கானவன் நான், நான் தான் தண்ணீர். நான் தான் தண்ணீர். சுத்தம் செய்கிறேன் நான் உண்மை, அஸ்தம் செய்கிறீர்கள் நீங்கள் எம்மை. சுத்தம் செய்கிறேன் நான் உண்மை, அஸ்தம் செய்கிறீர்கள் நீங்கள் எம்மை. தாகம் தீர்க்க செய்கிறேன் நான் உண்மை, வறண்டு போக செய்கிறீர்கள் நீங்கள் எம்மை. தாகம் தீர்க்க செய்கிறேன் நான் உண்மை, வறண்டு போக செய்கிறீர்கள் நீங்கள் எம்மை. அனைத்தையும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனை